வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குருவின் மறைவிற்கு முன்னர் பாமகவில் பெரும்பாலான இளைஞர்கள் வன்னியர் சங்கத்திலும் வன்னியர் இளைஞர் படை என்றும் தீவிரமாக செயல்பட்டு வந்தனர். அவர்கள் குருவின் தம்பிகள் என்றே தங்களை அடையாளப்படுத்தி கொண்டனர். குரு உயிருடன் இருந்தபோதே பல வழிகளில் அன்புமணியை பாமகவில் முன்னிலைப்படுத்தி வந்தனர். 2016 சட்டமன்ற தேர்தலில் அன்புமணி முதல்வர் வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டார். அந்த நேரத்தில் அன்புமணியின் பிரச்சாரமும் மற்ற கட்சிகளை விட வித்தியாசமான முறையிலேயே அமைந்தது. ஆனாலும் பாமகவால் ஓர் இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை. இந்த நிலையில் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு ஏறத்தாழ இன்னும் 2 வருடங்களுக்கு குறைவாகவே உள்ள நிலையில் தற்போதே அதற்காக தயாராக ஆரம்பித்து விட்டது பாமக. அதாவது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பாமகவின் வாக்கு வங்கியை அதிகப்படுத்தும் வகையில் அன்புமணியிடமிருந்து தற்போது பாமகவினருக்கு புதிய உத்தரவு சென்றிருக்கிறது. அதற்கு அன்புமணியின் முப்படைகள் செயல் திட்டம் என பெயரிட்டிருக்கிறார்கள். செயல் திட்டத்தின் முக்கிய நோக்கம் வட மாவட்டங்களில் 80 சட்டமன்ற தொகுதிகளை தேர்வு செய்து அங்கு ராமதாஸ் சொல்லும் செயல் திட்டத்தை நிறைவேற்றுவதன் மூலம் வரும் சட்டமன்ற தேர்தலில் 60 தொகுதிகளில் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் என்பதுதான். இது தொடர்பாக நிர்வாகிகளுக்கு அனுப்பப்பட்ட சுற்றறிக்கை நமது பார்வைக்கும் கிடைத்தது. அதில் அன்புமணி தம்பிகள் படை, அன்புமணி தங்கைகள் படை, அன்புமணி மக்கள் படை என்று 3 பிரிவுகளை உருவாக்க வேண்டும். ஒரு சட்டமன்ற தொகுதியில் 2000 பேர் கொண்ட அன்புமணி தம்பிகளின் படையும் 1000 பேர் கொண்ட அன்புமணி தங்கைகளின் படையும் உருவாக்க வேண்டும். இவர்கள் மூலம் 100,000 பேர் கொண்ட அன்புமணி மக்கள் படையை உருவாக்க வேண்டும். ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஏறத்தாழ 200 கிராமங்கள் இருக்கும். ஒரு கிராமத்தில் 10 அன்புமணி தம்பிகளையும் 5 அன்புமணி தங்கைகளையும் தேர்வு செய்ய வேண்டும். அப்படி தேர்வு செய்தால் ஒரு சட்டமன்ற தொகுதியில் 2000 அன்புமணி தம்பிகளும் 1000 அன்புமணி தங்கைகளும் கிடைப்பார்கள். இதில் ஒவ்வொரு அன்புமணி தம்பியும் தங்களது தெருவில் 50 வாக்காளர்களை அன்புமணி மக்கள் படையில் சேர்க்க வேண்டும். 2000 பேரும் தலா 50 பேரை சேர்த்தால் நமக்கு 100,000 பேர் கொண்ட அன்புமணி மக்கள் படை கிடைக்கும். அவர்கள் நமது வாக்கு வங்கியாக விளங்குவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு வயது 17 முதல் 35 இருக்க வேண்டும் எனவும் குறைந்தபட்சம் 10வது படித்திருக்க வேண்டும் எனவும் அன்புமணி தம்பியாக முக்கிய தகுதியாக கட்சியின் வெறி கொண்ட செயல் வீரராக இருக்க வேண்டும் என்றும் 50 வாக்காளர்களை கட்சியில் சேர்க்கும் தகுதி உள்ளவராக இருக்க வேண்டும் எனவும் அந்த சுற்றறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். இதே போல பாமக மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகளுக்கு மறைமுகமாக சில உத்தரவுகள் சென்றிருக்கிறது. இது தொடர்பாக நம்மிடம் பேசிய பாமக நிர்வாகி ஒருவர் கட்சியில் உள்ள நிர்வாகிகள் தங்கள் பகுதியில் நடைபெறும் வன்னியர்களின் குடும்ப நிகழ்ச்சிகளில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். மாற்று கட்சிகளில் உள்ள வன்னியர்கள் குடும்ப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடாது. அவர்களுக்கு எந்த விதத்திலும் உதவக்கூடாது. அரசு பணிகளில் இருக்கும் வன்னியர்கள் சமூக முன்னேற்ற சங்கத்தில் உறுப்பினர்களாக இருந்தால் மட்டும் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அலுவலக பிரச்சனையாக இருந்தாலும் சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சங்கத்தில் இல்லாதவர்களுக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். இது வன்னியர்கள் பாமகவில் இணைவதற்கான ஒரு நிர்பந்தமாகவே பார்க்கப்படுகிறது. இதை செயல்படுத்தும் பணிகளில் பாமக நிர்வாகிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கடலூர் முதுநகரில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் ஆகஸ்ட் 18 பாமக துணை பொதுச் செயலாளர் பழ தாமரை கண்ணன் தலைமையில் முக்கிய நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய நிர்வாகிகள் கடலூர் மாவட்டம் முழுவதும் உள்ள கிராமங்களில் அன்புமணி தம்பிகள் படையை உருவாக்க வேண்டும். படைகளில் இளைஞர்களை உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும். அரசு பணியில் இருக்கும் வன்னியர்களை சமூக முன்னேற்ற சங்கத்தில் சேர்க்க வேண்டும். பாமகவில் உள்ள வன்னியர்கள் கட்சியினரின் குடும்ப நிகழ்ச்சிகளில் மட்டும் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். மாற்று கட்சியில் உள்ள வன்னியர்களின் குடும்ப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக் கூடாது. நாம் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும். அது நம்முடைய செயல்பாடுகளில் தான் உள்ளது என்று உணர்ச்சிகரமாக பேசியுள்ளனர். அரசு பணியில் உள்ள அதிமுக வன்னியர்கள் பாமகவின் கீழ் இயங்கும் சமூக முன்னேற்ற சங்கத்தில் இணைந்தால் இடமாற்றம், பணிமாற்றம், பழிவாங்கும் நடவடிக்கைகள் இருக்குமோ என்று அஞ்சினாலும் சொந்த சமூகம் தன்னை புறக்கணித்துவிடக் கூடாது என்பதால் வேறு வழியில்லாமல் சமூக முன்னேற்ற சங்கத்தில் உறுப்பினர்களாக சேர்ந்து சந்தாவும் செலுத்தியிருக்கிறார்கள். அரசு பணியில் உள்ள திமுக வன்னியர்கள் பலர் சமூக முன்னேற்ற சங்கத்திற்கு மறைமுகமாக நன்கொடையும் மாத சந்தாவும் செலுத்தி வருகிறார்கள் என்று கூறுகிறார்கள் பாமகவினர். வரும் சட்டமன்ற தேர்தலை தனித்து எதிர்கொள்ளும் வகையில் தற்போதே படைகளை திரட்ட ஆரம்பித்துவிட்டது பாமக. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.